அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட். டெய்லி நம்ம ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் கால்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகுது, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அனலைஸ் பண்ணுவோம். இன்றைக்கி ஈக்விட்டி மார்க்கெட் ஒரு 3 PM வரைக்கும் ரொம்ப ட்ராகாக இழுத்துருச்சு. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாயிருச்சு அந்த சைடில். அதனால் மூவ்மெண்ட் இல்லை, ஒரு 2 PM அப்புறம் தான் மூவ்மெண்ட் இருந்து டார்கெட்டே எங்களுக்கு அச்சீவ் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அதனால் க்ரூட் ஆயில் ஒரு 3 PM ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் 3 PM இப்போ ஒரு 3:15 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு போய்கிட்டு இருக்கு. நம்ம பார்த்தோன்னே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தான் நம்ம இந்த டிசைனே பண்ணியிருந்தோம், ரெட் கலர் க்ரீன் கலர்னு சொல்லிட்டு. நமக்கு பார்க்கும்போதே தெரியுது, ஓகே இது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி. என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு அதுவே ஒரு சஜஷன்ஸ் கொடுத்துருக்கு தான் ஆல்ரெடி. செல் அட் 6704 இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். ஸோ நம்ம என்ட்ரி ரொம்ப ஈஸியாகவே எடுக்க முடியும். கீழே இருக்க லைன்ஸ் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். இந்த சார்ட் என்ன பண்ணுதுன்னா அதுவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டு அந்த பிரேக் அவுட் ஆகிறதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டை ரெப்ரசென்ட் பண்ணி கேண்டில் கலரும் என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான கைடன்ஸ் பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வேலையாக போகிறீங்க, டக்குன்னு அந்த ஒர்க் முடிச்சுட்டு டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ ட்ரெண்ட் என்ன போயிட்டுருக்குன்னு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா இந்த சார்ட்டை பார்க்கையில் உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் ஒரு 5 நிமிஷமாக இறங்கிட்டுருக்கு அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறக்காண்டி நமக்கு ரெட் கலர்லே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே உங்களால் ஒரு புரிஞ்சிக்க முடியும். அடுத்து என்ட்ரியும் கன்ஃபியூஷன் இல்லாமல் கால் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அந்த பாயிண்ட் தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டாக நமக்கு ரொம்ப ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணிடுது. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் நமக்கு இப்போ பார்ப்போம், 6687 போட்டிருக்கு. ஸோ மார்க்கெட் நமக்கு டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணும். ஸோ மார்க்கெட் டவுன் சைடில் போகுதா இல்லை ரெக்கவரி ஆகுதா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்னுடைய டபுள், ஸோ 34 பாயிண்ட்டுக்கிட்ட இருக்குது. கால் ஜென்ரேட் ஆகிட்டு நமக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து பண்ணுது. செல் கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம், என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேடிங் போச்சு. ஸோ அந்த மொமெண்டம் ஒரு 20 மினிட்ஸ் கிட்டக்க அப்பர் சைடில் டவுன் சைட்லன்னு மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருந்தது. இப்போ லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நல்ல ஒரு ஷார்ப்பாக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்தது. ஃபஸ்ட் டார்கெட் ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணுது. நமக்கு கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்து 20 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து ஒரு டவுன் சைடில் கிடச்சிருக்கு. ஒரு 3:15 அப்புறம் வந்துச்சு. இப்போ டார்கெட் அச்சீவ் பண்ணது ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு, ஓகேங்களா? ஸோ இங்கே தான் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆச்சு. நம்ம ஃபஸ்ட்டு 5 மினிட்ல தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள், அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி வாலட்டைல் போயிட்டே இருந்தது. இப்போ நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் பாருங்கள் செகண்ட் டார்கெட் ரேஞ்சையும் நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து 2 கேண்டிலில் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி சும்மா நீங்கள் அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதில் வர கால்ஸை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.